எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைன் பண்ணி கடவுள் இன்னைக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ பதட்டமாக இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக இருக்கு. ஸோ ஒரு 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 ரொம்ப பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போது ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கைத்தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையும் ஏற்படுத்தினது நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவனும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட் டேலண்ட்டை வெளில. இப்போ முருகதாஸ் சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அட்லியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்கூடாது. எங்கேயோ அதை இடத்த ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் விஜய் சிங் சார். ஏன்னா ஒரு எப்படி ஒரு 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 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு, ரெண்டாவது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன், அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸை நான் வந்து ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாக, ப்ரொஃபஷ்னலாக, எத்திக்கலாக, நேர்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நான் பெருமைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாகவே வந்து பெயினாக ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது, அந்த ஹோட்டல் வெயிட்டர்ட்டெல்லாம் போனவனே கேட்பேன், ஓகே ஓகே இல்லை பையா அப்படின்னா, ஆ ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே வந்து இந்த பேய்க்கு பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான், பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஹைக்கு வந்து மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. அது பயங்கரமான சீன் அது. ஒரு ஸ்ரீதிவ்யா வந்து பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னார். சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தெளிவாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ஒரு என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கலி கதவை தர. அண்டு சங்கிலி பொங்கலி கதவை தர அதில் ஜீவா சார், அதே மாதிரி ஒரு 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 6 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணோன்னா என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும், எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காமல் சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அப்பார்ட் ஆஃப்டர் ஆக்டர், ஒரு மனிதனாக என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி சொன்னோடனே ரொம்ப நல்லாயிருக்கு, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். அண்ட் ஸ்ரீதிவ்யா, ஸ்ரீதிவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2-3 படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம், பட் அவங்களோட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் ஒர்க் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சூரியண்ணா வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சூரியண்ணா டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் எல்லார் மாதிரியும் சொல்ல மாட்டேன் இந்த வித்தியாசமானன்னு. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூரியன் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேற ஒரு ரூட்டில் இருக்கும், ஹைக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக சிரித்து குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலான்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஹைக். அண்ட் விஷால் சந்திரசேகர் என்னோட நண்பன், நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு மியூசிக் பண்ணியிருக்கான். அப்புறம் தெரியல கூட இந்த லாஸ்ட் ஹிந்தி சாங் ஒன்று பண்ணும்போது அவரோட ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ விஷால் இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்டு சுரேஷ், இளையராஜா அண்ட் கம்ப்ளீட் டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ். அண்ட் இப்போது நான் என்னோட டிரெக்டர்
அதாவது ப்ரொடியூசர் மாறினதுக்கப்புறம் டைரக்டர் ஐக்கை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் மேலே கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஐ ப்ளீஸ் கம்.